மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் அமலிங்கேஸ்வரர் கோவில் முழுக்க நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சதா பர்வேஸ். சதா பர்வேஸ், விவரங்கள் என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. மதியம் வரைக்கும் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்த காரணத்தினால அங்க இருக்கிற காட்டாறுகள்ல கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி முழுவதுமே வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளம் காட்டாட்டு வெள்ளம் வந்து மலை அடிவாரத்தில் உள்ள அமலிங்கேஸ்வரர் ஆலயம் முழுவதும் சூழ்ந்தது. கோவிலில் உள்ள முனுதர சன்னதி வரைக்கும் அந்த மழை நீரானது வந்து சூழ்ந்தது. இதனால பாதுகாப்பு கருதி பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வந்து கோவில் நிர்வாகம் அங்க அனுமதிக்கல. தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் மலைக்கு மேலே உள்ள பஞ்சலிங்க அருவிக்கு யாரும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அந்த பாதை முழுவதும் வெள்ள நீரால் மூழ்கி உள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அங்க யாரும் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து வனத்துறையும் கோவில் நிர்வாகமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.